மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற தேமுதிக பொருளாளர் திரு பிரேமலதா விஜயகாந்திற்கு உற்சாக வரவேற்பு வழி நெடுகிலும் தேமுதிக நிர்வாகிகள் தொண்டர்கள் பட்டாசு வெடித்து மேலதாளம் முழங்க வரவேற்பு அளித்த கழக நிர்வாகிகள் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்த விவகார திமுகவினர் மவுனம் காப்பது கண்டிக்கத்தக்கது மதுவால் 7 கோடி மக்கள் சீரழிந்து கொண்டிருப்பதாக தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜய வேதனை டாஸ்மாக் கடைகளில் மது பாட்டில்களை கூடுதல் விலைக்கு விற்பனை செய்வது குறித்து கேள்வி எழுப்பினால் பொறுப்பில்லாமல் பதில் அளிக்கிறார் அமைச்சர் செந்தில் பாலாஜி அதிகாரிகள் காவல்துறையினர் ஆளும் கட்சியினர் என அனைவருக்கும் லஞ்சம் கொடுப்பதாக விற்பனையாளர்கள் கூறுவதாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு சிங்கப்பூர் ஜப்பான் சென்றிருக்கும் முதல்வர் எத்தனை தொழிற்சாலைகளை தமிழகத்திற்கு கொண்டு வருகிறார் என்பதை பார்க்கலாம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தருவாரா என கழக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி புதிய நாடாளுமன்றம் திறப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் பங்கேற்க வேண்டும் தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி தமிழகத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான இடங்களில் அதிரடி சோதனை வரி ஏய்ப்பு புகாரில் வருமான வரித்துறையினர் அதிரடி நடவடிக்கை வருமான வரித்துறையினரின் சோதனையை நேர்மையாக எதிர்கொள்வேன் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி பேட்டி புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை குடியரசுத் தலைவர் திறக்க கோரிய வழக்கில் உச்சநீதிமன்றம் தலையிட மறுப்பு பொதுநல மனுவை தள்ளுபடி செய்தது நீதிபதிகள் உத்தரவு ஆருத்ரா நிறுவன மோசடி வழக்கில் மேலும் 8 பேர் கைது அடுத்த 2 வாரங்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என பொருளாதார குற்றப்பிரிவு ஐஜி ஆசியம்மாள் தகவல் தமிழகத்தில் கோடை விடுமுறைக்கு பின் ஜூன் 7 தேதி பள்ளிகள் திறப்பு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யாமொழி அறிவிப்பு தமிழகத்தில் இன்று 17 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் சென்னை வானிலை மையம் தகவல்